ஹாய் தமிழ் டிஷிங்ஸ், இன்னைக்கு நம்ம வினாவும் விடை நிகழ்ச்சியில் நம்ம விஞ்ஞானி அருண் கூட இருக்கோம். நான் உங்க வினி இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உங்களுக்கு கேள்விகள் நிறைய பதில்களோட நம்ம விஞ்ஞானி நமக்காக காத்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க விஞ்ஞானி, இன்னைக்கு என்னென்ன நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு? வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. பிரகாஷ் ராஜ்னாலே பஞ்சாயத்து தானே, வாய் விட்டு திட்டு வாங்கி அசிங்கப்படுறது அவர் வேலையை போச்சேன். உண்மைதான். குறிப்பா பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்து சொல்றாரு. பிஜேபிக்கு எதிராக தானே அவர் கருத்தை சொல்லுவாரு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச தொடங்கிட்டாங்க. முக்கியமாக பிரகாஷ் ராஜ் என்ன சொல்றாருன்னா, கேரளா வந்து அவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு மழை வெள்ளத்தில், அந்த நேரம் நீங்க காசு கேட்டதுக்கு கம்மியாக கொடுத்தீங்க கேரளாக்கு, இன்னைக்கு இந்த பட்டேல் செலவுக்கு இவ்வளவு கோடி செலவழிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு. ஆனா பட்டேல் செலவு பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா வச்சிருக்காங்கன்றது, ஆனா தேவையில்லாத செலவு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பழைய நம்மளோட முன்னோடிகள்லாம் மறைஞ்சிடக்கூடாதுன்னு கூட மோடி வச்சிருந்துருக்கலாம்ல. சத்திர வல்லபாய் பட்டேல் போறாங்க என்னமோ. சரி, அப்புறம் வேற என்ன நியூஸ் வச்சிருக்கீங்க இன்னைக்கு? ஹாட்டா பாத்தீங்கன்னா, சரி நானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படி, சரி சர்க்காரை பத்தி என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லுங்க. சர்க்கார் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. பார்த்து தானே இருக்கீங்க, தேட்டரில் வெள்ளாசரானுங்க. காசி தேட்டராக இருக்கட்டும், ரோஹிணி தேட்டராக இருக்கட்டும், மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 5 மணி ஷோ இல்லைன்னு வர சொல்கிறாங்க, ஆனால் ரோஹிணியில் மட்டும் 4:30 ஷோ போட போகிறதா சொல்கிறாங்க. எது உண்மை இது போயிட்டு டிக்கெட்டே கொடுத்துருவாங்க. பல பேர் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு டிக்கெட் புக் ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நானே அவ்வளோ 1500 என் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு இல்லை. என்ன எல்லா படத்துக்கும் இல்லாத ஒரு விஜய் படம்னாலே டிக்கெட்டு வேலை இருக்கும். பட் என்னென்னா இந்த அளவுக்கு சர்க்கார் படத்துக்கு டிக்கெட் வந்து விலை அதிகமாக இருக்குது, காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த ஏறும் கதை திருட்டுன்னு சொன்னதுனால அது ஒரு பெரிய விளம்பரமாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் படத்துக்கு. அதனாலே வந்து இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து விளம்பரமும் சரி பயங்கர பெருசாக இருக்குது. படம் வந்து வேற லெவலில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏற்கனவே ப்ரொமோஷன் தான் நம்ம தமிழிசை இவங்கெல்லாம் இருக்காங்க, இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த என்ன தமிழிசை கிளிக்கு படம் வந்தால் தானே கிழிப்பாங்க அவங்க. படம் வந்தப்புறம் ப்ரொமோஷன் எது, படம் வரது முன்னாடி இல்லையா? அவங்க ப்ரீ ப்ரமோஷன் இன்னைக்கு இறங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்துருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, அதாவது இங்க பாருங்க, முதல்வரா வந்து பேசுறவங்க எல்லாம் திரையில வேணா ஜெயிக்கலாம், ஆனா இங்கெல்லாம் எங்ககிட்ட அரசியல்வாதிகிட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதோடய முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கள்ள கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கள்ள ஓட்டை பற்றிலாம் பேசுவாங்க அப்படின்னு பயங்கரமாக கள்ளாச்சி விட்ருக்காங்க. உண்மைதான், அவங்க கள்ள ஓட்டு. ஆனால் இவங்க வந்து இந்த நம்ம கிட்டன்றத பேசுவாங்க, அவங்க கிட்ட தமிழ்நாட்டு அரசியல்வாதி கிட்டன்னு சொன்னால் கொஞ்சம் அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பா நீ வேற அப்படி சொல்லியிருக்கா, அடுத்த தடவை தாமரை மலரப்போகுது, மலரும் மலரும் மலரும்னு. எங்கே மலரப்போகுது? வேற வேற என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது? 96 படம் நம்ம சண்டியில் போடுறாங்களா தெரியுமா? அம்மா அப்படின்னா சண்டியில் வாங்கினா சண்டியில் தான் போடுவாங்க. என்னப்பா அதுக்கு நம்ம திரிஷா காண்டாயிட்டாங்க. திரிஷா எப்படிப்பா காண்டாக முடியும்? ரைட்ஸ் கொடுத்து சண்டி வாங்கியிருக்கு, அப்போ சண்டி போட போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா 80% ஆக்குபென்சின்னு எங்கள் தேட்டரில் எங்கள் படத்துக்கு ஓடினு இருக்கு. அங்கே படம் ஓடினு இருக்கும் போது நீங்கள் டிவியில் போட்டிங்கன்னா எங்களோட வசூலை பாதிக்கும் அது. ஸோ வந்து பேன் 96 ஃப்ரம் ப்ரீமியரிங் இன் சன் டிவி அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ரிலீஸ் பண்ணும்போது நார்மலாகவே வாங்கினா நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அதை வந்து ஒரு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் கொடுத்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் வந்து உடனே கூட நீங்கள் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து ப்ரொடியூசர் வந்து தன்னோட அந்த கதையை வந்து நம்ம சேட்டலைட் ரைட்ஸோ இல்லை இந்த மாதிரி கொடுக்குறவங்கள்ட்ட பேசி வாங்கிக்கிறவங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் சன் டிவிக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் எப்படி சன் டிவியை தப்பாக சொல்லுவீங்க? ஆனால் ப்ரொடியூசர் சைட்லேருந்தோ நம்ம பிரேம்குமார் சைட்லேருந்து பிரேம்க்கு ஒரு கதை திருட்டில் பிஸியாக இருக்காப்புல. விஜய் சேதுபதி சைட்லேருந்து ஒரு நியூஸும் வரல. பட் இப்போதைக்கு திரிஷா மட்டும்தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லை அது திரிஷா வந்து ப்ரொடியூசர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா, என்ன சார் நம்ம படம் வந்து உடனே ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அவர் சொல்லிருக்க போகிற, ஏமா நம்ம இமீடியட்டாக கொடுத்துட்டோம் வாங்கினேன்னே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க சன் டிவியில் நேராக, நான் தான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு உண்மையை சொல்லிருந்துருக்க போறேன். வருஷம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க, இது கூட இன்னும் அவங்களுக்கு தெரியல. பச்சிலும் குழந்தையாக இருக்காங்க திரிஷா. இல்லை பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க. பட் திரிஷா அதை விடுங்க. சரி, அடுத்த நியூஸ் வச்சுருக்கீங்க. இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றின் மொழி அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்கறதுக்கு தனஜெயன் ஒரு சூப்பராக பதில் சொல்லிருக்காரு. இப்போ பாருங்கள், சர்க்கார் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது, 1 மாதம் கேப்பில் 29ஆம் தேதி வந்து நம்ம ரஜினி அதோட 2.0 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற அந்த டேட்டில் ஏதாவது ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ தியேட்டரும் கிடைக்கும், நம்ம பாட்டுக்கு போய் ஏதோ கெத்துக்கு போய் நான் வந்து பயங்கரமாக என்னோடய படத்தை வெளியிட போகிறேன் அப்படின்னு வந்து முட்டி மோதிக்கிட்டோம்னா, அதெல்லாம் எப்படி மோதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக வர ட்ரெயினில் போய் நம்ம மோதிக்கிற மாதிரி தான் கெத்தா. இப்போ மோதிக்கிட்டாரு ஒருத்தர். நீங்கள் சொன்னால ஞாபகம் வருது, பில்லா பாண்டி. அவங்க நான் கூட போய் படம் பார்க்கும்போது ப்ரிவியூ ஷோ பார்க்கும்போது நினச்சேன், பா பில்லா பாண்டி இன்றைக்கி வெயிட் காட்டுறப்பல என்ன நடந்துருப்பாங்க தெரியுங்களா. இந்த பில்லா பாண்டி படம் மாத்திரம் சூப்பராக வந்துருந்துச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணேன், உங்கள் தளபதி எடக்க எங்கள் தலை வர வேண்டாம், தலையோட ரசிகனே வருவான்னு சொல்கிறான். அந்த வேலை அந்த வார்த்தையை கேட்க விடாமட்டாப்பா மார்க்கே சுரேஷ். என்னமோ
நம்ம வந்து விஜயாண்டன் எவ்வளவு புத்திசாலித்தனமான புத்திசாலியா இருந்தா எனக்கு படம் வேணாம் என் ப்ரொடக்ஷன் வேற இருக்கு நான் நவுந்துக்கிறேன்னு சொல்லிட்டு 14 தேதி போயிட்டாரு. அதான புத்திசாலித்தனம் இல்ல இல்ல இவங்க இவங்க என்ன நினைச்சாங்கன்னு பாரதி சொல்றதுன்னா ஓகே நம்ம தலை பேரை வச்சு படம் இறக்குறோம் தல ரசிகர்கள்லாம் ஓடி வந்து நம்ம படத்தை பார்ப்பாங்க பாக்கிறோம் நம்ம கட்ட விட்டு வைப்பாங்க பாலாபிஷேகம் பண்ணுவாங்க நினைச்சிட்டாரோ என்னமோ எங்கங்க சோகமே இல்லைங்க தமிழ்நாட்டுல மொத்தம் ஒரு 5 தேட்டர் எடுத்திருக்காங்க மொத்தத்துக்கு. எப்பந்தான் அந்த படத்தை விட்டுவாங்க இப்போ சர்க்கார் படம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஒருவேளை படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா ஒரு வாரம் ரெண்டு வாரம் தேட்டர் வந்து எடுக்க மாட்டாங்க. அப்புறம் பில்லா பாண்டியை ரீ ரிலீஸ் பண்ணுவாங்களா என்ன? நான் என்ன கேட்கறேன்னா சர்க்கார் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதுலாம் செகண்ட் படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ படம் ரெண்டு வாரத்துக்கு சொல்ல ஓடும் கண்டிப்பா ஓடும். ஆமா இப்ப நீங்க பில்லா பாண்டி படம் சர்க்கார் படத்தை விட்டு 10 மடங்கு அதிகமா நல்லா இருந்து அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்து தேட்டர் நிறைய கிடைச்சா மட்டும் தான் சர்க்கார் படத்துக்கு ஈக்குவலா அந்த படம் ஓட முடியும். இவங்க என்ன நினைச்சாலும் மெர்சல் படத்துக்குள்ள வந்து நம்ம சில படங்கள் ரிலீஸ் ஆகி ஜெயிச்சு அந்த மாதிரி இந்த படம் இருந்துருமோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஜெயிக்குது ஜெயிக்காம போகுது தியேட்டர் கிடைக்காம யார்கிட்ட ஓட்டி படம் நல்லா இருக்குன்னு காட்டுறீங்க. ஆனா அவரோட தைரியத்தை இருந்தாலும் பாராட்டணும். ஏன்னா ஆர்கே சுரேஷ் வந்து என்ன தியேட்டரே கிடைக்காட்டியும் பரவாயில்ல நான் செங்கல்பட்டு விழுப்புரம் சைட்ல ரெண்டு தியேட்டர் ரிலீஸ் பண்ணி நாங்கள் கெத்த காணிப்போம் அப்படின்னு இருந்தா பாருங்க. சும்மா அவர் தைரியத்தை நம்ம பாராட்டணும். ஏன்னா விஜய் ஆண்டனி ஓன் ப்ரொடக்ஷன் தான். விஜய் ஆண்டனி நினைச்சிருந்தா வந்து அவர் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாமே திமிர் பிடிச்சவங்க வச்சிருக்காரு. விஜய்க்கு எதிராக வந்தானா கெத்து காட்டுறலாம். அது கூட விஜய் வீட்டில் தான் இப்போ இருக்காரு. இப்போ என்ன விஜய் அப்படின்னு காட்டிருக்கலாம். பட் இவ்வளோ புத்திசாலித்தனமாக சூப்பராக பண்ணியிருந்திருக்காரு ஆர்கே சுரேஷ் யோசிச்சிருந்திருக்கலாம். அது அதுவும் அவர் சும்மா நான் சாதாரண நடிகர்னா கூட எப்பா இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த போடா கொடி அப்படிங்கிற படத்தை கூட இறக்கி விட்டுருந்தாங்க நம்ம துப்பாக்கி கூட அடி. ஆமா நம்ம வந்து பார்த்தோன்னா உடனே சிம்பு கூட இப்படிதான் சொன்னாரோம் இப்போ அதெல்லாம் பார்க்காத தலை ரசிக நான் தலை மனசன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீ துப்பாக்கி கூட இறக்கு அப்படின்ட்டாரு. சரி சிம்பு அந்த படத்துல ஒண்ணுமே இல்லையே. அதுக்கப்புறம் அவங்க பட்ட கஷ்டம் அவங்க ரெண்டுத்துக்கு மட்டும்தான் தெரியல நல்ல வேலை எதுவும் பண்ணிக்கிறல அவங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெருசாக பண்ணிட்டு ஸோ அதை தான் ஆர்கே சுரேஷ்ன்றதோட தப்புறதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தலை ரசிகர்லாம் பார்த்தோன்னே இந்த படத்தை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பெருமையாக நடப்பாங்கன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதில் தலை ரசிகர்களை வச்சு செஞ்சிருக்காரு நம்ம ஆர்கே சுரேஷ். அது ரிவீல் பண்ண கண்டென்ட் ரிவீல் பண்ணாதீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்களா. இல்லை தலையை வந்து எப்படின்னா பார்க்க கஷ்டமாக இருக்கலாம் நமக்கு என்ன வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.